Welcome students. In the previous session, we understand what is partnership deed and the contents of partnership deed. Now we are going to understand the rights and duties of partners. Before that, we should understand the meaning of rights and duties. What is rights? Rights literally mean those freedoms which are essential for personal good as well as the good of the community. Generally, rights appadina namakku theriyum urimaigal. Rights and duties. What is right? These are the rights and freedoms guaranteed by constitutions of some countries of the world to their citizens. These rights have a legal sanction and are enforceable in a court of law. What is duties? On the other hand, fundamental duty is the basic duty or responsibility best owed on you as a citizen of the country. The rights na urimaigal, duties na kadamaigal. Next, the mutual rights and obligations are usually stated in the partnership deed. In the absence of any deed, the provisions of Partnership Act as stated below will apply. Or a partnership firm la, what are the rights, what are the duties of the partner? இது எல்லா விஷயமே எதில் வந்து அவங்க வந்து மென்ஷன் பண்ணியிருக்கணும்னா இந்த பார்ட்னர்ஷிப் டீடில். நவ் யூ ஆர் கோயிங் டு அண்டர்ஸ்டாண்ட் த ரைட்ஸ் ஆஃப் யர் பார்ட்னர். த ஃபாலோயிங் ஆர் த சம் ஆஃப் ரைட்ஸ் ஆஃப் த பார்ட்னர். ஃபர்ஸ்ட் ரைட் இஸ் ரைட் டு டேக் பார்ட் இன் பிஸ்னஸ். எவ்ரி பார்ட்னர் ஹாஸ் எ ரைட் டு டேக் பார்ட் இன் த மேனேஜ்மெண்ட் ஆஃப் த பிஸ்னஸ். ஒவ்வொரு பார்ட்னருக்கும் என்ன ரைட் இருக்குது? அந்த மேனேஜ்மெண்ட், பிஸ்னஸோட மேனேஜ்மெண்ட்டில் பங்கெடுத்துக்கிற உரிமை இருக்குது. நெக்ஸ்ட், ரைட் டு பி கன்சல்டட். எவ்ரி பார்ட்னர் ஹாஸ் த ரைட் டு பி கன்சல்டட் இன் ஆல் த மேட்டர்ஸ் கன்சர்னிங் த ஃபர்ம். த டெசிஷன் ஆஃப் த மெஜாரிட்டி வில் ப்ரிவைல் இன் ஆல் த ரொட்டீன் மேட்டர்ஸ், பட் வேர் த மேட்டர்ஸ் இஸ் ஆஃப் ஃபண்டமெண்டல் இம்பார்ட்டன்ஸ் சச் ஆஸ் அட்மிஷன்ஸ் ஆஃப் யர் new partner, change in the nature of business, etc. Decision must be anonymous. Rights to be consulted. Partnership firm அப்படின்னா business விஷயமா சம்மந்தப்பட்ட எல்லா விஷயங்களையும் வந்து ஒரு ஒரு கன்சல்ட் பண்ணுறது, கலந்து ஆலோசனை பண்ணுறதுக்கு வந்து அவருக்கா எல்லா ரைட்ஸும் இருக்குது ஒரு பார்ட்னருக்கு. நெக்ஸ்ட், ரைட் டு ஆக்சஸ் டு புக்ஸ், ரெக்கார்ட் அண்ட் டாக்குமெண்ட். Every partner has a right to access to all records and books of accounts and to examine and copy them. Accounts auditing alladhe examine pandra right vandha ella partner ku irukku. Then right to share profit. Every partner is entitled to share the profits in the agreed ratio. If no profit sharing ratio is specified in the deed, they must be shared equally. இந்த ப்ராஃபிட் ஷேரிங் பற்றி டீடில் எந்த எந்த ரேஷியோவும் நான் அவங்க வந்து மென்ஷன் பண்ணலை. ஸோ அந்த மாதிரி சுச்சுவேஷனில் இந்த வர்ற ப்ராஃபிட்டை வந்து அவங்க வந்து ஈக்குவலாக வந்து ஷேர் பண்ணிக்கிற ரைட் எல்லா பார்ட்னருக்கும் இருக்குது. தென் ரைட் டு ரிசீவ் இன்ட்ரெஸ்ட். எ பார்ட்னர் ஹாஸ் த ரைட் டு ரிசீவ் இன்ட்ரெஸ்ட் ஆன் லோன் அட்வான்ஸ் பை ஹிம் டு த ஃபர்ம் அட் த அக்ரீட் ரேட். எல்லா பார்ட்னருக்கும் எவ்வளோ அவங்க இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்களோ அதுக்குரிய இன்ட்ரெஸ்ட்டை வந்து எடுத்துக்கிற உரிமை இருக்குது. ரைட் டு பி இண்டெம்னிஃபைடு. இண்டெம்னிஃபைடு இயர் மீன்ஸ்னா இழப்பீடு வழங்குறது. எவ்ரி பார்ட்னர் ஹஸ் த ரைட் டு பி இண்டெம்னிஃபைடு பை த ஃபர்ம் ஃபார் ஆல் ஆக்ட்ஸ் ஆஃப் அதர் பார்ட்னர்ஸ் இன் த ஆர்டினரி கோர்ஸ் ஆஃப் த பிஸ்னஸ். ஹி ஹாஸ் த ஃபர்தர் ரைட் டு ரிசீவ் பேக் எனி அமௌண்ட் ஸ்பெண்ட் பை ஹிம் ஆன் பிஹாஃப் ஆஃப் த ஃபர்ம். ஒன்லி திங் இஸ் த ஒன்லி திங் இஸ் ஹி மஸ்ட் ஹாவ் acted prudently. Right to use partnership property for the business. Every partner has a right to use partnership property for the purpose of the partnership. ஒரு பார்ட்னர்ஷிப்போட ப்ராப்பர்ட்டியை ஒரு பிஸ்னஸோட நலனுக்காக யூஸ் பண்ணுற ரைட் வந்து எல்லா பார்ட்னருக்கும் இருக்குது. Right to retire. Every partner has a right to retire as per the terms of the deed or
with the consent of the other partners in case of partnership at will. He can retire at any time by giving prior notice to the other partners. ஒரு பார்ட்னர்ஷிப் டீல்லேருந்து அவங்க வந்து விலகணுமோ அல்லது ரிட்டையர் ஆகணும்னு விருப்பப்பட்டால் அந்த அதில் அதில் சில பார்ட்னர்ஷிப் டீலில் வந்து அந்த பர்டிகுலர் பீரியட் அல்ல டைம் வந்து மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அப்படி மென்ஷன் பண்ணாத பட்சத்தில் அவங்க வந்து அங்கே விருப்பப்படுற நேரத்தில் வந்து அதுலேருந்து விலகிக்கணும் அல்லது ரிட்டையர் ஆகணும் விரும்பினாங்கனாக்க ப்ரியர் நோட்டீஸ் டு அதர் பார்ட்னர்ஸுக்கு ப்ரியர் நோட்டீஸ் கொடுத்துட்டு அவங்க வந்து ரிட்டையர் ஆகிக்கலாம். ரைட் டு கண்டினியூ. எவ்ரி பார்ட்னர் அதை right to continue in the firm. He cannot be expelled except in accordance with the partnership deed. ஒவ்வொரு பார்ட்னருக்கும் அந்த பிஸ்னஸில் கண்டினியூ ஆகிற ரைட்ஸ் இருக்குது. ஸோ யார் அவரை வந்து அந்த பிஸ்னஸ்லேருந்து விளக்க முடியாது. இன்கேஸ் அந்த பார்ட்னர்ஷிப் டீடில் எதுவும் அந்த இது சம்மந்தமாக எதுவும் குறிப்பிடப்படவில்லைன்னா அவங்க வந்து என்ன பண்ணலாம், அவருக்கு அந்த பார்ட்னர்ஷிப்பில் வந்து கண்டினியூ ஆகிற எல்லா தகுதியும் இருக்குது. வேறு எந்த பார்ட்னருக்கும் அவரை விளக்கிற உரிமை கிடையாது. Next, going to understand the duties of the partners. The following are the some of the duties of the partners. First duty is to carry on business. Every partner has to carry on the business of the firm to the maximum advantage of all the partners. டியூட்டி அப்படின்னா நம்ம பார்த்தோம் கடமைகள்னு பார்த்தோம். ஒவ்வொருத்தருக்கும் என்ன கடமை இருக்குன்னா அந்த பிஸ்னஸை வந்து எது நடத்தணும், எதுக்காக அவங்களுடைய சொந்த நலனுக்காக மட்டும் இல்லாமல் மற்ற பார்ட்னருடைய அட்வான்டேஜுக்காகவும் அந்த பிஸ்னஸை வந்து அவங்க வந்து நடத்தணும். நெக்ஸ்ட், டியூ டு பி ட்ரூ. எவ்ரி பார்ட்னர் டு பி ட்ரூ, ஜஸ்ட் அண்ட் ஃபேத்ஃபுல் டு ஒன் அனதர். There must be utmost good faith and fair dealings. So, partnera irukka oruthar vande endha fraudulent activity lum idupadakoodadhu. Avar vande eppadi irukku, truthful ah irukkanum, just ah faithful ah irukkanum nu solranga. Adhaavadhu neermaiyavum unmaiyavum irukkanum nu solranga. Then duty to render due accounts. A partner is bound to keep and render true and full accounts of the partnership. He must produce relevant voucher for the expenses incurred by him and hand over to the firm all amounts which have come into his hands as a partner. அதாவது ஒரு பார்ட்னராக இருக்கிறவர் அவர் மூலமாக என்ன எக்ஸ்பென்சஸ் இன்கர் பண்ணுறாரோ அதுக்கான ரெசிப்ட் வந்து வவுச்சரை வந்து அவர் வந்து மெயின்டைன் பண்ணும். நேர்மையாக வரவு செலவு கணக்குகளை வந்து அவர் வந்து மெயின்டைன் பண்ணணும்னு சொல்கிறாங்க. டியூட்டி டு இண்டெம்னிட்டி த ஃபார்ம். Every partner must indemnify the firm for any loss caused by his fraud or willful negligence in the conduct of the business. ஒவ்வொருத்தரும் அவர் மூலமாக ஏதாவது ஃபார்முக்கு லாஸ் வந்ததுன்னா அதை வந்து இழப்பீடு செய்கிற வந்து கடமை வந்து யாருக்கு இருக்குன்னா அந்த பார்ட்னருக்கு இருக்குது. டியூட்டி டு ஷேர் த லாஸ். எவ்ரி பார்ட்னர் இஸ் பவுண்ட் டு ஷேர் த லாஸஸ் இன் த அக்ரீட் ரேஷியோ. In the absence of an agreed ratio, it must be borne equally. அது லாஸ் வந்து எப்படி ஷேர் பண்ணிங்கிற பார்த்தினா எந்த ஒரு ரேஷியோவும் பார்ட்னர்ஷிப் டீடில் வந்து மென்ஷன் பண்ணலைன்னா இப்போ எனி திங் ஹேப்பன்ஸ், எனி அன்சர்டனிட்டி ஹேப்பன்ஸ் மீன்ஸ் ஏதாவது லாஸ் வந்து அக்கர் ஆச்சுன்னா அதை எப்படி அவங்க வந்து ஷேர் பண்ணிக்கணும்னா ஈக்குவலாக இட் வில் பி ஈக்குவலி போர்ன் பை த ஈக்குவலி போர்ன் பை ஆல் த பார்ட்னர்ஸ். Next, duty to claim remuneration. No partner, including a managing partner, is entitled to any remuneration, salary or commission for the work done by him unless there is an agreement to the contrary. பார்ட்னர்ஸ்க்கு இங்கே வந்து என்னென்னா அங்கே பிஸ்னஸில் வர்ற வந்து ப்ராஃபிட்டோ லாஸோ அவங்க ஈக்குவலாக ஷேர் பண்ணிக்குவாங்க. யாருக்கும் அந்த வந்து ரெமுனரேஷனோ சேலரியோ அங்கே வந்து ஃபிக்ஸ் பண்ணுறது இல்லை. Duty not to use firm's property for personal use. The partnership property belongs to all partners, but a partner should not use the partnership property for his private purpose. Partnership property அதாவது business வந்து business property அவருடைய சொந்த நலனுக்காக யூஸ் பண்ணக்கூடாது. Duty not to carry on competing business.
நோ பார்ட்னர் கேன் கேரி ஆன் ஏ கம்பீட்டிங் பிஸ்னஸ். அதாவது அவர் அந்த பிஸ்னஸ் அவர் பார்ட்னராக இருக்க பிஸ்னஸ்க்கு காம்பிட்டிங் போட்டியான எந்த ஒரு தொழிலையும் அவர் வந்து சீக்கிரட்டாக நடத்தக்கூடாது. இஃப் ஹீ டஸ் ஸோ ஹீ ஷுட் சரண்டர் டு த ஃபார்ம் ஆல் ப்ராஃபிட்ஸ் ஏர்ன் பை ஹிம் இன் சச் பிஸ்னஸ். நோ பார்ட்னர் இஸ் அலோட் டு ஏர்ன் சீக்ரெட் ப்ராஃபிட். எந்த பார்ட்னருக்கும் வந்து அது சீக்ரெட்டாக ப்ராஃபிட் ஏர்ன் பண்ணுறதுக்கான ஒரு அனுமதி இங்கே இல்லை. டியூட்டி டு ஆக்ட் வித்இன் ஸ்கோப் ஆஃப் ஹிஸ் அத்தாரிட்டி. ஏ பார்ட்னர் மஸ்ட் ஆக்ட் வித் த ஸ்கோப் ஆஃப் ஹிஸ் அத்தாரிட்டி. அவருடைய லிமிட் என்னவோ, அவருடைய எல்லை என்னவோ, அவருடைய வரையறை என்னவோ, அதற்கு உட்பட்டு அவர் வந்து நடவடிக்கைகளை மேற்கொள்ளணும்னு சொல்கிறாங்க. Then duty to consult other partners before assigning or transferring his interest in partnership. No partner can assign or transfer without the consent of all other partners his interest in the firm to any other person so as to make him a partner thereof. அதாவது ஒரு பார்ட்னர் வந்து அவருடைய பொறுப்புகளையோ அவருடைய வேலையோ வந்து வேறு யாருக்காகவும் வந்து அசைன் பண்ணக்கூடாது. Without the consent of all other partners, மற்ற பார்ட்னர்களை கலந்து ஆலோசிக்காமல், அவங்களுடைய பெர்மிஷன் வாங்காமல், இவர் இஷ்டத்துக்கு இவருடைய பொறுப்புகளை வந்து இன்னொருத்தருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. கிளியர்? நெக்ஸ்ட் கோயிங் டு அண்டர்ஸ்டாண்ட் த லயபிலிட்டிஸ் ஆஃப் த பார்ட்னர். ஸோ டியூட்டிஸ்னால் தெரியும், கடமைகள். ரைட்ஸ்னால் உரிமைகள். தென் லயபிலிட்டினா உங்களுடைய பொறுப்புகள். ஓகேவா? First liability is joint and several liability. Every partner is jointly and severally liable for all acts of the firm. It means that in case the assets are inadequate for meeting the claims of creditors, even their personal properties should be made available. The creditors can recover their claims from all the partners. Business oda கடனுக்கு அதோடைய அசட் வந்து இன்சஃபிஷியண்ட்டாக இருக்குது, இன்அடிக்குவேட்டாக இருக்குது அப்படின்னா க்ரெடிட்டர்ஸ் என்ன பண்ணலாம், தே கேன் ரெக்கவர் ஃப்ரம் தேர் பர்சனல் ப்ராப்பர்ட்டி. அப்போ அவர் பார்ட்னருடைய ப்ராப்பர்ட்டியில் வந்து, அல்லது எல்லா பார்ட்னருடைய ப்ராப்பர்ட்டிலேருந்து அவர் வந்து அவருடைய கடனை வந்து ரெக்கவர் பண்ணிக்கலாம்னு சொல்கிறாங்க. தென் லயபிள் ஃபார் எனி லாஸ் டு தேர்ட் பார்ட்டி. த ஃபார்ம் இஸ் லயபிள் ஃபார் எனி லாஸ் காஸ்ட் டு எ தேர்ட் பார்ட்டி பிகாஸ் ஆஃப் எ ராங்ஃபுல் ஆக்ட் done in the ordinary course of business. It means that every partner is liable. So, ஒருத்தருடைய தவறான நடவடிக்கைனால ஃபார்முக்கு வந்து ஏதாவது லாஸ் ஏற்பட்டால் அதை என்ன பண்ணும், அதை வந்து அந்த பார்ட்னர் வந்து அதை வந்து பர்ன் பண்ணிக்கணும்னு சொல்கிறாங்க. அண்ட் லயபிலிட்டி டு தேர்ட் பார்ட்டி டு மேக் குட் ஆர் குட் த லாஸ். வேற பார்ட்னர் ரிசீவ்ஸ் மணி ஆர் ப்ராப்பர்ட்டி ஃப்ரம் எ தேர்ட் பார்ட்டி ஆன் பிகாஃப் ஆஃப் த ஃபார்ம் the misappropriates it, then the firm is liable to make good the loss. Okay, அதாவது third party கிட்டேருந்து ஒரு partner வந்து ஃபார்மோட நடவடிக்கைகளுக்காக ஏதாவது பணம் வாங்கி இருந்தால், அதை வந்து அவர் ஃபார்மோட பிஸ்னஸோடைய ஆக்டிவிட்டீஸ்க்கு பயன்படுத்தாமல் ஒரு சொந்த நலனுக்கு பயன்படுத்திக்கிட்டார். ஸோ இந்த மாதிரி சுச்சுவேஷனில் என்ன பண்ணுவோம், த ஃபார்ம் இஸ் லயபிள் டு மேக் குட் த லாஸ். ஸோ அந்த லாஸை ஈடுகட்டுற பொறுப்பு வந்து எல்லா பார்ட்னருக்கும் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. ஐ ஹோப் தட் யூ ஆல் அண்டர்ஸ்டாண்ட் அபவுட் த ரைட்ஸ் அண்ட் டியூட்டிஸ் ஆஃப் பார்ட்னர்ஸ் அண்ட் லயபிலிட்டிஸ் ஆஃப் த பார்ட்னர். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.